ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயா சிம்பிள் கிச்சனில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், சிம்பிளான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ராகி சேமியா புட்டு எப்படி செய்யணுன்றது தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஆயிலே இல்லாத ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறது. ஸோ என்னென்ன வேணுன்றதை பார்த்துக்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு ராகி சேமியா எடுத்துருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி பொடிச்சு பொடிச்சாக நம்ம தூள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ சுகர் எடுத்துக்கலாம். ஒரு ஏலக்காவை நான் தட்டி வச்சுருக்கேங்க. அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். ஸோ இதோட நான் சேமியாவில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த சேமியா நல்லா முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி 2-3 நிமிஷம் நல்லா ஊற விட போகிறேங்க. ஸோ 2-3 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஊற விட்டால் போதுங்க. ஊற விட்டுட்டு நம்ம அந்த தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துடலாங்க. ஸோ கொஞ்சம் தண்ணியும் இல்லாமல் நம்ம வடித்து எடுத்துடலாம். அடுப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தட்டு ஒன்று வச்சு அதுக்கு மேலே ஒரு துணியை நான் போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது இதில் தான் நம்ம இந்த ராகி சேமியாவை பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ராகி சேமியா எடுத்து நம்ம இது எல்லாத்துலேயும் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கனால நம்ம சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் இந்த வேலை. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ 7 or 8 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை ஹீட் பாயில் பண்ணிடலாங்க. ஸோ 7-8 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ராகி சேமியா நல்லாவே வெந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி வந்திருக்குனாங்க. ரொம்ப குழஞ்சாலும் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப குறைவாயிடும். ஸோ இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. இது 200 கிராம் அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். இந்த ராகி சேமியா பார்த்தீங்கன்னா 3-4 பேர் வரைக்கும் நான் தாராளமாக சாப்பிட்லாம். 3 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாங்க. இதோட நான் இலக்காய் தட்டி வச்ச இலக்காவையும் தேங்காவையும் ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ராகி சேமியா புட்டு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் இது செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.